ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சைக்ளிக் கிராஃப் அண்ட் ஏசைக்ளிக் கிராஃப் அப்படியே என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? பியூர் மேக்ஸ் கான்செப்ட்ஸ், இது மாதிரி கிராஃப் தியரி கான்செப்ட்ஸ், மேக்ஸ் ப்ரூஃப் டெக்னிக்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சைக்ளிக் கிராஃப் டெஃபினிஷன், ஏ கிராஃப் வித் n வெர்டிசஸ். n வெர்டிசஸ்னா எவ்வளோ வெர்டிசஸ், n நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இருக்குது, அந்த n வந்து கிரேட்டர் தென் 3 இருக்கும் இல்லை ஈக்குவல் டு 3 இருக்கும் வெர்டிசஸ். ஓகேங்களா? அண்ட் n எட்ஜஸ் ஃபார்ம் இன் அ சைக்கிள் ஆஃப் n வித் ஆல் இட்ஸ் எட்ஜஸ் இஸ் நோன் அஸ் சைக்கிள் கிராஃப். ஏ கிராஃப் கண்டெய்னிங் அட்லீஸ்ட் ஒன் சைக்கிள் இன் இட் இஸ் நோன் அஸ் சைக்ளிக் கிராஃப். அப்போ ஒரு கிராஃபில் அட்லீஸ்ட் ஒரு சைக்கிளாச்சு இருக்கணும், அதுக்கு மேலேயும் இருக்கலாம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது தான் அதை நம்ம சைக்ளிக் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இந்த கிராஃப் வந்து இந்த கிராஃப் ஜின்னு எடுத்துக்கலாம். இதோட சைக்ளிக் கிராஃப் எப்படின்னா, இது ஏல ஸ்டார்ட் ஆகி ஏலே முடியும். ஏ சி பி ஏ இந்த பாத் எழுதும்போது பார்த்தீங்களா, இது க்ளோஸ்ட் ஃபார்மாக இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம சைக்ளிக் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சொல்லணும்னா, இப்போ நம்ம இங்கே ஏலேருந்து சிக்கு வரோம்னு வச்சுக்கோங்க. இப்போ சிலேருந்து நெக்ஸ்ட் எப்படி போவோம்? பி டு ஏ இதான் அதோட பாத். நெக்ஸ்ட்டு இந்த கிராஃபும் சைக்ளிக் கிராஃப் தான். எப்படின்னா, இப்போ இந்த கிராஃபை பிரித்து பாருங்கள். இப்படி இங்கே வந்து இங்கே டயக்ராம் போடுறேன். இந்த கிராஃப் ஒரு சப் கிராஃபாக எழுதுனா பாருங்கள், எழுதிட்டோமா? 1 இது 2 இது 3 மறுபடியும் 3 4 5 இந்த கிராஃப் ஜி, இது G1 இது G2. ஓகே, இப்போ இந்த இதோட சப் கிராஃப் தானே இது. ஸோ இங்கே நான் 1லேருந்து ஆரம்பிக்கிறேன்னா 1லேருந்து 2 2லேருந்து 3 3லேருந்து 1க்கே வந்து முடிக்கிறேன் பாருங்கள். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேனோ அங்கேயே முடிக்கிறேன். ஸோ ஒரு க்ளோஸ்டு ஃபார்மாக ஒரு சைக்கிள் மாதிரி வருது இல்லையா, இதுதான் சைக்ளிக் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் 3 ஆரம்பிக்கிறேன்னா 3லேருந்து 2 2லேருந்து 1 1லேருந்து மறுபடியும் 3 இப்படி இருக்கு இல்லையா, இதுதான் சைக்ளிக் கிராஃப். இப்போ இங்கே பாருங்கள், 3 to 4 4 to 5 5லேருந்து மறுபடியும் 3 இப்போ 5 ஆரம்பிக்கிறத 5லேருந்து 3 3லேருந்து 4 4லேருந்து மறுபடியும் 5 பார்த்தீங்களா, இப்படி இருக்கிறது சைக்ளிக் கிராஃப். இப்போ இந்த ஹோல் கிராஃப்மே சைக்ளிக் கிராஃப். எப்படி, இப்போ நான் வந்து 2லேருந்து ஆரம்பிக்கிறேன், சரி 2லேருந்து 3 3லேருந்து 4க்கு வரேன், 4லேருந்து 5க்கு வரேன், 5லேருந்து மறுபடியும் 3க்கு போகிறேன், 3லேருந்து 1க்கு போகிறேன், 1லேருந்து 2 எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அங்கேயே வந்து முடிக்க முடியுது. ஒரு க்ளோஸ்டு ஃபார்மாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து சைக்ளிக் கிராஃப். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் ஃபுல்லாகவே, இந்த கிராஃப் ஜீன் எடுத்துகிட்டு இது ஃபுல்லாகவே சைக்ளிக் கிராஃப். இங்கே பாருங்கள், இதுவும் ஃபுல்லாக தான் சைக்ளிக் கிராஃப். பட் இந்த கிராஃபை நம்ம வந்து பிரித்து சப் கிராஃபாக எழுதினாலும், இங்கே பாருங்கள் ஒரு குட்டி குட்டி சைக்கிள் ஃபார்ம் அது பார்த்தீங்களா. அப்போ ஒரு கிராஃபில் அட்லீஸ்ட் ஒரே ஒரு சைக்கிள் இருக்கலாம் இல்லை அதுக்கு மேலேயும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதை நம்ம சைக்ளிக் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ஏ சைக்ளிக் கிராஃப் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். Acyclic graph, a graph which does not contain any cycle in it is known as an acyclic graph. அப்போ எந்த கிராஃபில் சைக்கிள் இல்லையோ அதை நம்ம ஏசைக்ளிக் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஏலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஏலேருந்து பிக்கு போக முடியும், பிலேருந்து சி, சிலேருந்து டி, மறுபடியும் ஏக்கு வர முடியுமா? எப்படி பார்த்தாலும் வர முடியாது. ஸோ இப்படி இருக்க கிராஃப் பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஏசைக்ளிக் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இங்கே ஏலேருந்து பி, பிலேருந்து டி, டியிலிருந்து இ, ஏக்கு திரும்பி வர முடியாது. இப்போ இங்கே சிலேருந்து பி, பிலேருந்து டி, டியிலிருந்து இ வர முடியாது. இப்போ இங்கே இலேருந்து டி, டியிலிருந்து பி, பிலேருந்து சி, மறுபடியும் எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த அதே இடத்துக்கு நம்மளால வந்து ரீச் பண்ண முடியல. ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் ஃபார்ம் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இது வந்து இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஏ சைக்ளிக் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிளும் அதே மாதிரி. அப்போ நான் 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், 3 2 2 போகலாம், 2லேருந்து 4 4லேருந்து 5 5லேருந்து 6 மறுபடியும் என்னால் 3க்கு வர முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இங்கே இந்த இடம்லாம் அது சைக்ளிக் ஃபார்மேஷன் வரல இல்லையா. ஸோ வந்து இதெல்லாம் ஏ சைக்ளிக் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் கியூரியஸ் மேக்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.